ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நயா ஸ்பின்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் வேலை வந்திருக்குன்னு பார்த்துருந்தோம். 2748 கிராம உதவியாளர் பணிக்கு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேலை வந்திருக்கு, எந்தெந்த வட்டத்துக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லிங்க்கில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி தென்காசி மாவட்டத்தோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுலேயே ஃபஸ்ட்டு எடுத்துனே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா, இந்த மூணு கோட் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா, நோட்டீஸஸ் அப்படிங்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா, கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ், ரெக்ரூட்மெண்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிளாக் மிஷின் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏஜ் எல்லாமே அதை நீங்கள் வியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், அதை நான் பார்க்க போகிறோம். செங்கோட்டை தாலுக்காவுக்கு வந்திருக்கு, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட் வந்து 10/10 கொடுத்துருக்காங்க, என் டேட் வந்து 7/11/2022 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு, இந்த வியூ அப்படின்னு கொடுத்துருக்கத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து PDF-ஆக நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகி கிடைக்கும். அந்த நோட்டீஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வட்டாட்சியர் அலுவலகம், செங்கோட்டை, தென்காசி மாவட்டம். அதிலேருந்து நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்ட வருவாய் அலகில் செங்கோட்டை வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இடஒதுக்கீடு, கல்வி தொகுதி, வயது வரம்பிற்கு நீங்கள் உள்பட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 7/11/2022 திங்கட்கிழமை மாலை 5:30 நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறிவு தேர்வு மூலம் அது நடக்கிற நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு வந்து 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர், அதுக்கு சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு கால முறை ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு 11,100 முதல் 35,100 வரை அப்படின் சொல்லியிருக்காங்க. வட்டத்தின் பெயர் வந்து செங்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க. மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டம் வாரியாக நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செங்கோட்டை வட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த கிராமத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா, கணக்கப்பிள்ளை வலசை, நெடுவயல், வல்லம், எலத்தூர், வடகரை, நாகல்காடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இனச்சுழற்சி விவரம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த இனச்சுழற்சி விவரத்தில் நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே அந்த கிராமத்தில் வசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கல்வித்தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். முக்கிய தகுதி வந்து மனுதார பணியிடம் காலியாக உள்ள கிராமம் அல்லது வட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். செங்கோட்டை வட்டத்தில் வசிக்கணும் அல்லது அந்த கிராமத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் 21 வயது அனைத்து பிரிவினருக்கும், அதிகபட்ச வயது வந்து 32, ஓசிக்கு வந்து 37 வந்து இதர பிரிவினர்கள், பிசி, பிபிசிஎம், எம்பிசி அவங்களுக்குலாம் 37 வயது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாகவே மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழக அரசின் இணையதளம் அந்த DN government.in அதில் போய், வருவாய்த்துறையின் இணையதளம் அந்த இதில் போய், தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரி tengasinic.in அதில் இந்த மூணுலேயுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி தனியார் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். தேர் மூலம் இனச்சுழற்சி குறித்த இதர விவரங்களை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரியில் நம்ம கலெக்டரேட் ஆஃபீஸ் tengasi.nic.in அதில் தனித்தனியாக உள்ள கிளிக்கை ஓப்பன் செய்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செங்கோட்டை மாவட்ட வட்டத்துக்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டம். இது மாதிரி அடுத்தடுத்த என்னென்ன வட்டத்துக்கு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.